வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய ஜாலிவுட் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் தீம் பார்க்குக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் தாத்தா பாட்டியிலிருந்து பேர குழந்தைங்க வரைக்கும் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இடம். நம்மளை ஏதோ ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை உருவாக்கி, அங்கே இருக்கிற மூவி வால், ஜுராசிக் பார்க்கு, டைட்டானிக் வேர்ல்டு, அட்டகாசமான வாட்டர் வேர்ல்டு, பீச் தீமில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலு, த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் கேம்ஸு, இப்படி நம்ம என்ஜாய் பண்ண ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கு. ஒரு நாள் எப்படி போகுதுனே நம்மளுக்கு தெரியாது. நைட்ல டான்ஸ் ஷோ, அட்டகாசமான வாட்டர் ஃபவுண்டைன் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஜாலிவுட் ஸ்டுடியோ அண்ட் அட்வென்ச்சர் பார்க்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஓபன் பண்ணக்கூடிய இந்த இடம் பெங்களூர் டு மைசூர் போகக்கூடிய அந்த ரோட்ல பிடிதி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் வந்து இருக்கு. மெஜஸ்டிக்ல இருந்து பிடிதிங்கிற ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் இருக்கு. நம்ம பஸ்ல அங்க வந்துட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த தீம் பார்க் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆட்டோல வந்து வந்தறலாம். நம்ம உள்ள வந்து பாக்கும்போது அந்த என்ட்ரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான தீம்ல பிரம்மாண்டமா வந்து இருக்கும். அப்படியே நம்ம உள்ள வந்ததும் என்ட்ரி டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு. இப்போ குழந்தைங்க வராங்க அப்படின்னா 849 ரூபாயும், இப்போ அடல்ட் அப்படின்னா 1049 ரூபாயும், வயசானவங்க வராங்க அப்படின்னா 749 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். டைரக்டா இங்க வந்து நம்ம டிக்கெட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். சப்போஸ் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கான தனி கவுண்டர் இருக்கு, அங்க போய் நம்மளுடைய டிக்கெட்டை காமிச்சு நம்மளுக்கான ஒரு லேபிள் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம கையில ஊட்டிட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் ஒரு டான்ஸ் ஷோ வந்து நடக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம இங்க ஏகப்பட்ட கார்ட்டூன் கேரக்டர் வந்து இருக்கும், அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜாலியா போட்டோவும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்படியே நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து மூவி வால்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல நம்மளே பிரமிக்கிற அளவுக்கு சுவர் ஓவியங்கள்லாம் வந்து பார்க்கலாம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேட்டஸ்டா வந்த ஏகப்பட்ட திரைப்படத்தோட கதாபாத்திரங்களை அங்க ஓவியமா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும் போதே ரொம்பவே நல்லா இருக்கும். தமிழ், கன்னடா, தெலுங்கு, இந்தி, மலையாளம், ஹாலிவுட் மூவின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மூவி கேரக்டரோட ஓவியங்கள்லாம் அங்க பார்ப்போம். அதோட சேர்ந்து நம்ம செல்ஃபியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்டா போனது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு இடம், குழந்தைங்க விளையாடுறதுக்காகவே எக்கச்சக்கமான விதவிதமான ஆக்டிவிட்டிஸ் வந்து உள்ள இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா இது உள்ள இருந்து வெளியே வர மாட்டாங்க, அவ்வளவு சூப்பரான கேம்ஸ் இருக்கு. கூடவே ஒரு மிட்டாய் கடையும் இருக்கு. இந்த இடத்துல ஏகப்பட்ட சாக்லேட் ஐட்டம் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் வந்து நம்ம வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். கூடவே குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்காக ஒரு தனி இடம் இருக்கு, அங்கேயே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம். அதை பார்த்துட்டு அடுத்ததா வந்தது பாத்தீங்கன்னா ட்ரைபல் வில்லேஜ் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான். சோ நம்ம உள்ள போனோம் அப்படின்னா பழங்குடி மக்களோட அவங்களுடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், அவங்களுடைய சிலைகள் இதெல்லாமே வந்து நம்ம அங்க பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா கன்ஷூட், உண்டியல் விளையாட்டு, பேஸ்கெட் பால், வில் வித்தைன்னு சொல்லிட்டு ஒரு சில பன்னான கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. இந்த இடத்தை பார்த்துட்டு அடுத்ததா வந்தோம் அப்படின்னா ரொமான்சியா தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த தெருவுக்கு நடுவுல வந்து ஒரு அழகான சிலை வந்து இருக்கும். இந்த சிலைக்கு ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். இந்த தெரு பார்க்கவே வேற ஒரு தீம்ல சூப்பரா இருக்கும். இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சில கடைகளுக்கு உள்ள போனோம் அப்படின்னா அழகான பொம்மை, டிஷர்ட், அந்த கப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நினைவு பொருட்கள் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்கார் அவார்டு ஃபங்க்ஷனோட தீம்ல வந்து ஒரு செட்டு இருக்கும். இந்த இடத்துல நின்னும் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட் போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஃபன்னான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா புல் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு மேல நம்ம ஏறி உட்காந்துட்டு அப்படியே சுத்த சுத்த நம்ம கீழே விழுந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம், சூப்பரா பண்ணா இருக்கும். உள்ளவே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு ஏகப்பட்ட கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா செவுத்தெல்லாம் அந்த ஹாலிவுட் மூவியோட தீம்ல அந்த பெயிண்டிங் எல்லாமே பக்காவா வச்சிருப்பாங்க. உள்ளவே வந்து ரொம்ப கிளாஸியா இருக்கும். சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ்ல இருந்து ஃபுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது போனோம் அப்படின்னா கிராபிகா ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல செவுத்துல பாருங்களேன் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் கலரா ஏகப்பட்ட பெயிண்டிங் வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ இங்கவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல அந்த ஃப்ளைட் தொங்குற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே எதிரில் வந்து பாருங்க அந்த ஜோக்கரோட பொம்மை எல்லாமே வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல லைட் வெளிச்சத்துல சூப்பரா வந்து ஜொலிக்கும். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த செவுத்துல வந்து பாத்தீங்கன்னா கார் உடைச்சிக்கிட்டு வெளியே வர மாதிரி ஒரு சூப்பரான தீம்ல இருக்கும். இதை பார்த்துட்டு அடுத்ததா போனோம் அப்படின்னா அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்து பாருங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த பஞ்சி ட்ரம்போ லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ். இது வந்து சின்ன பசங்கலாம் வந்தாங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணி ஆட்டம் போடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்போ ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டிஸ், அதாவது சின்ன பசங்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் ஜாலியா எகிரி எகிரி
டிகிரி குதிக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான். இதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் ஏகப்பட்ட த்ரில்லிங் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஏன்னா எவ்வளோ க்ரௌடு நிற்குதுன்னு நீங்களே பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாயாஜால கண்ணாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான். ஸோ இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு வகையான மாயாஜால தோற்றத்தை உருவாக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணோம். இது உள்ளே நம்ம போய் வெளியே வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூலையை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ அடுத்ததாக நம்ம போனது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கியூ நின்றுட்டு இருந்தது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜுராசிக் பார்க் வந்து இருக்கு. இந்த இடத்துக்கு எப்பவுமே கியூ அதிகமாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒர்த்தான தரமான ஆக்டிவிட்டிஸ் வந்து இது உள்ளே இருக்கு. நம்ம உள்ளே போனதும் ஒரு சின்ன டாய் ட்ரெயின் வந்து இருக்கும். இதில் நம்ம ஏறி உட்காந்ததும் அந்த டாய் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்கும். இந்த ஜுராசிக் பார்க் படத்தில் வர மாதிரியான ஒரு பார்க்குக்குள்ளே தான் வந்து நம்ம இருப்போம். ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் எல்லாமே வந்து கத்திக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு வகையான சூப்பரான ஃபீலை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைனோசர் கிட்ட போக போக அது அசைஞ்சு சத்தம் போடும்போது நம்மளுக்கே த்ரில்லிங்காக இருக்குன்னா பார்த்துக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது, அது உள்ள டைனோசரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இது உள்ளவும் இருக்குது, அதையும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் வேர்ல்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். நிஜமாகவே நம்ம டைட்டானிக் கப்பலுக்குள்ளே போனால் நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே நம்ம நின்றுக்கிட்டு அப்படியே ஆழ்கடலில் நம்ம போயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானிக் கப்பல் முழுகின இடத்த போய் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பலில் இருக்கக்கூடிய அந்த லக்ஸுரி ரூமாக இருக்கட்டும் இல்லை நம்ம நார்மல் பங்கர் கிளாஸாக இருக்கட்டும், இதெல்லாமே என்ன ரேட்டு ஸோ என்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜின் ரூமாக இருக்கட்டும், டைட்டானிக் கப்பலோட வெளியவாக இருக்கட்டும், டைட்டானிக் கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். கடைசியாக டைட்டானிக் கப்பலோட முன்னாடி வந்து நம்ம ஒரு சூப்பரான போஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மைசூர் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் வந்தோம். இதில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வெரைட்டி, அதுக்கப்புறம் பீஸா பர்கர் இந்த மாதிரி விதவிதமான ஃபுட் எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, இங்கே நம்ம பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவட் லஞ்ச் வந்து இருக்குது, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஒன் டைம் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம சாப்பிட்டுக்க முடியும். மதிய லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி ஹைலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் தீம் பார்க் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் போனது பீச் வைபில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடத்துக்கு. அதாவது ஒரு பீச்சில் தென்னை மரம்லாம் இருக்கும், அதுக்கு நடுவில் சேர் டேபிள்லாம் போட்டுட்டு ரியலாகவே வந்து ஒரு பீச்சில் இருக்கிற ஒரு ஃபீலை தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அலையாலையாக வந்து பீச்சில் அலையடிக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கூடவே பாட்டை போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல மழையில் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு இன்னொரு ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்கும். இங்கே குடும்பத்தோட தரமான அந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வாட்டர் ஸ்லைடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்லைடு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பாருங்களேன், ரெண்டு ரெண்டு பேராக உட்காந்து அப்படியே சரிஞ்சிக்கிட்டு வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் இது. இது அதுக்கு அடுத்து வந்து பக்கத்தில் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அங்கே மேலேருந்து கீழே வரும்போது அவருடைய ரியாக்ஷனை வந்து பாருங்கள், எப்படி என்ஜாய் பண்ணி வெளியே வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரான அந்த ஸ்லைடர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. இது தவிர இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூமு லாக்கர் ரூம்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்தது எங்கே அப்படின்னா த்ரில் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட த்ரில்லிங் கேம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் இது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் போனது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி டகோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சேரில் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அது சுத்தர சுத்தல குக்கர குக்கில் யார் எங்கே போகிறாங்கனே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான். அடுத்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்விங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான். அதாவது நம்மளை ரெண்டு ரெண்டு பேராக சங்கிலியில் தொங்கக்கூடிய அந்த ஊஞ்சலில் நம்மளை உட்கார வச்சுட்டு அப்படியே அந்தரத்தில் மேலே தூக்கிடுவாங்க. மேலே போயிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடும். இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடும்போது எந்த அளவுக்கு த்ரில்லிங் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தரையில் ஊஞ்சல் ஆடினாலே நம்மளுக்கு வந்து தலகால் புரியாது, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சம்போ பலூன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திருவிழாவிலையும் இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை, அப்புறம் நம்ம உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரியான சின்ன சின்ன சேர்லாம் இருக்கும். எந்த வயசில் இருக்கிறவங்க
பசங்களாக இருந்தாலும் சரி இந்த ஆக்டிவிட்டீஸில் கொஞ்ச நேரம் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது மிடி டான்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சேரில் சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டு நம்மளை உட்கார வச்சிருவாங்க. அது தூக்கி போடுற விதமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரில்லிங்காக இருக்கும், தரமான ஒரு ஒர்த்தான கேம்ஸாக இருக்கும். இதில் நான் உட்காந்துட்டு வெளியே வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்மையாக என்ஜாய் பண்ண இந்த ஆக்டிவிட்டீஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக் கிளாம்பிங், ஸ்கை ரோலர், ஸ்கை சைக்கிள், ஜிப்லைனு, 360 சைக்கிள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போனது எங்க அப்படின்னா பம்பர் கார்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் தான். அதாவது கார் ஓட்டும் போது யார் மேலேயும் மோதாம ஓட்டணும்னு நினைப்போம், ஆனால் இதில் ஒவ்வொருத்தர் மேலேயே போய் இடிச்சு இடிச்சு விளையாடும் போது அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது இதில் நம்ம கார் ஓட்டும் போது. இது வந்து பாருங்க பஞ்சி ட்ரம்போ லைன் சொல்லிட்டு பெரியவங்களுக்கான ஒரு தரமான த்ரில்லிங் ஆக்டிவிட்டீஸ் தான். இதையும் நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். இது தவிர நம்ம மினியேச்சர் கார்டன் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நம்ம பார்த்து பிரமிச்ச ஏகப்பட்ட நினைவு சின்னம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. நம்ம ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா ஈவினிங்கில் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு கார்டன் தான் இது. இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்ததும் ரொமான்சியா ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டான்ஸ் ஷோ வந்து நடக்கும். வந்த எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்சிருவாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு டான்ஸ் ஷோ, குழந்தைங்கள்லாம் வந்து ஜாலியாக கை தட்டி என்ஜாய் பண்ணி இந்த டான்ஸ் ஷோவை வந்து பார்த்தாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது என்ட்ரன்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா லிக்யூட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லைட் அண்ட் வாட்டர் ஃபவுண்டைன் வந்து நடக்கும். அதாவது நம்மளே மீர் சிலுத்துருவோம் அந்த அளவுக்கு அந்த தண்ணியிலையும் அந்த லைட்டை வச்சியும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது காலையில் 11 மணிக்கு நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா 8 மணி வரலையும் நம்மளை கட்டி போடாத குறையா உட்கார வச்சு அவ்வளோ தரமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இதை தீம் பார்க்கோட மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களிருந்து நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்க எல்லாரோடையும் சேர்ந்து வந்து இந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணி இங்கேயே சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரியான ஒரு தீம் பார்க் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் சுற்றுலா போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. ஒரு ஒர்த்தான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் அதாவது டான்ஸ் தியேட்டரு, அப்புறம் பேய் தியேட்டரு, இன்னும் ஒரு சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க முடியல. இன்னும் இதெல்லாமே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு 2 நாள் தேவைப்படும்னு நினைக்கிறேன். வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளை என்ஜாய் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வெளியே அனுப்புறதா எங்களுடைய கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபேஸ்புக் பேஜில் பாக்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணீங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.